வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாசன் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PKXD. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 4 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும். ஸோ எப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஏதோ அப்டேட் கொண்டு வந்திருக்கானுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னன்னு தெரியலங்க, பாருங்களேன் நீங்களே பாருங்கள். ஏதோ ஒரு சிஸ்டர் மாதிரி வச்சிருக்கானுங்க, இது எதுக்குன்னே தெரியல, ஏதோ ஒரு ஸ்டாச்சு மாதிரி. இதே மாதிரி வந்து 20 கலெக்ட் பண்ண சொல்கிறானுங்க. இதை கலெக்ட் பண்ணால் என்ன நடக்குன்னு தெரியல, ஏதோ வந்து சலூன் ஈவெண்ட்டா, சலூனோ பலூனோ ஏதோ ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவெட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து 20 கலெக்ட் பண்ண சொல்கிறானுங்க. அப்படி கலெக்ட் பண்ணால் எதுவும் நடக்கும் போல இருக்கு. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்கான், அந்த பாக்ஸ் வந்து முடிஞ்சால் கண்டுபிடிங்கடா, யூ கண்ட்ரி ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க, சவால் விட்டுருக்கானுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணாவது சீக்ரெட் பாக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பலாம் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ சொல்கிற அளவுக்கு ஏதோ லைட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள வீட்டை எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து மறக்காமல் காமிக்கிறேன். நான் வந்து இந்த கேமுக்கு புதுசல்லவா, ஸோ எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் ஆட தெரியாது. ஏதோ என்னால் முடிஞ்சளவு நான் வந்து வீட்டை ஏதோ கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே டே, தாங்க மாட்டியா, நீ எதுக்கு இளநீர் விற்கிற டே, இவன் எதுக்கு இளநீர்லாம் நிற்கிறான் டே, தம்பியா ரொம்ப தப்பு பண்ணுறா, இவன் வந்து இவன் இது அப்போ என்னது ஏதோ ஒருத்தர் பண்ண இளநீர் மாட்டேன், அவன் போய் என்னது பாபா கப்பா, ஆ கப்பு கப்போட பொழப்பை கெடுக்கிறாங்க இவன். ஓகே, நம்ம வந்து பறந்து போவோம். சூப்பர் மேன் மே உகான் அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ. ஓ, இதுதான் வந்து ஃபேஷன் ஈவெண்ட்டா, எவ்வளோடா இது, என்னது சி ஆஃபர், என்ன ஆஃபர் இது, எவ்வளோ இது, என்னது 150 டைம் பண்ணடியே, இதெல்லாம் ஓவர்றா, இங்கே அப்புறம் பறக்க முடியுமா உன்னால, யூ கண்டி ப்ளோ, இல்லை உன்னால் பறக்க முடியுமான்னு கேட்குறேன். முடியாதுல, அப்போ இதுக்கு இதை காசு குத்து வாங்கணும். ஓகே, ஏங்க இதுதான் இது நினைக்கிறாங்க, இதுதான் அந்த சலூன் ஈவெண்ட் நினைக்கிறேன், ஏதோ புதுசாக தான் அப்டேட் நானுங்க பார்த்தீங்களா, முடி வெட்டுற ஈவெண்ட்டு. ஓ இதுதான் அது, ஓ இங்கே கட்டிங் கட்டிங் ஷேவிங் ஷேவிங்கா, ஓ இந்தமாரி பண்ணால் முடிவெட்டி கொடுப்போம் போல இருக்குங்க. ஓ நல்லா இருக்கே, பரவாயில்லையே, எவ்வளோ இது வந்து 600 ரூபா, ஓகே இது 300 ரூபா, ஓ இந்தமாரி காசு கொடுத்தா முடிவெட்டி கொடுப்பீங்க. ஏன்டா டே, என்கிட்ட காசு இல்லை, இது பையா போனா என்கிட்ட காசு இல்லை, பையா பையு. ஓகே, நம்ம வந்து முடிஞ்சால் காசு சேர்த்து முடிவெட்டி ட்ரை பண்ணலாம். இதுதான் இந்த ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸு, அதாவது வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னானுங்க. இப்போ நம்ம வந்து அந்த சீக்ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத தேட போகிறோம். ஸோ அந்த சீக்ரெட் பாக்ஸ் தேடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே ஒரு டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் இவன் வேற, சரி இருவனை தூக்குவான், கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே, டே தூக்குடா தம்பியா, தூக்கு தூக்கு, ஆ என் மீது சாயவா, இருங்க இவன் வச்சு பறந்து போவான், தம்பி பார்த்தல அண்ணனை பார்த்தல அண்ணன் மாசை பார்த்தல, அப்படியே பறந்துக்கிட்டே போகணும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து சீக்ரெட் பாக்ஸ் தேட போகிறோம். அந்த சீக்ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து, ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா. ஸோ இங்கே தான் வந்து அந்த சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காயின் கிடைக்கலாம், டைமண்ட் கிடைக்கலாம், ஸோ என்ன கிடைக்கலாம். பட் இப்போ அது மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜம்ப் வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா பாட்டில் இருந்துச்சு தெரியுமா, நம்ம போன பாட்டில் பார்க்கும்போது ஒரு 20 ரூபா பாட்டில் கொடுத்தா ஏதோ பறக்கிற சக்தி கிடைக்கும் நானுங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டில் போய் குடிக்க போகிறோம். எங்க இங்கே பாருங்கள் மேலே கூட ஒன்று இருக்குங்க, டே பறந்து கூட பறந்து போட, ஐயோ அச்சா அந்த ஐட்டு கூட பறக்க முடியாது, இதை நினச்சா லைட்டாக கஷ்டமாக இருக்கு, அந்த ஐட்டு கொடுக்குமா பறக்க முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த 20 ரூபா ஜூஸ் குச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டாமினா கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து குதிக்க முடியும். ஸோ இது மேலே குதிச்சு அது மேலே குதிச்சு போனோம். ஓகே, அந்த 20 ரூபா பாட்டில் எங்கடா இருக்கு, டே கடைங்கடா, டே கடையை தூக்கிட்டீங்களா, அவட கண்ட்ரி ப்ளோ, எப்படா கடையை தூக்குறீங்க, ஆ நல்ல உலகம் நான் கூட பயந்துட்டேன், ஏங்க இது ஐஸ்கிரீம் கடைங்க, இது இல்லை ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஜூஸ் கடை இருக்குமே, அது எங்கடா போச்சு, ஓ கடையை வந்து மாற்றிட்டீங்களா, லொக்கேஷன் மாற்றிட்டேன்னு, ஐயோ இவனு வர லொக்கேஷனை மாற்றுறானுங்களே, நார்மலாகவே எனக்கு கடை எங்கே இருக்கான்னு தெரியாது, இல்லை நீங்கள் லொக்கேஷனை மாற்றி விட்டீங்கன்னா நான் எங்கடா போய் வாங்குவேன், ஐயோ எங்கே எங்கே மாற்றி விட்டுருக்கானுங்க, எங்கே இது தூரமாக மாற்றி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், உள்ள சைடில் எங்கேயாவது வச்சுருக்கீங்களா, இருங்க போய் பார்ப்போம்,
இல்லையே, சைடில் தான் இருக்கிற மாதிரி கூட இல்லையே, எங்கே வச்சிருக்கானுங்க இவனுங்க? Seconds later. ஓ, எங்க இருக்குன்னு தெரியல. ஏமா இருமா நீ, இங்க இருக்குங்க பவர் அப். ஓகே இது எடுத்தாச்சு. ஓகே இப்போ நம்மளால வந்து இந்த ஜூஸ் குஸ்டன்னு வச்சுக்கோங்க. குற தம்பிய மேவு கான் அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிஜீவானோ மேவு கான் அவ்வளோ படம் தம்பி. ஆ ஏய் இரு, அவசரப்படாதடா தம்பியா, அவசரப்படாமல் இருடா, அவசரப்படாமல் இரு. ஆ இப்போ குச்சாச்சா? ஸோ இது மேலே குதிச்சுட்டு அப்படியே அப்படி அப்படியே இங்கே இங்கே வந்துருங்க. ஸோ நண்பர்களே, இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சு உங்க நண்பர்களே, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே போகணுமா? ஓ இது மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கடா இருக்கடா, குச்சிரு குச்சிரு. ஓகே இங்கேருந்து மேலே வந்துச்சு, அப்படியே மேலே குத்திரா. ஓகே இங்கே பாருங்க, உங்களுக்காக இந்த பாக்ஸோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சு போட்டிருக்கல, இதுக்காகவாது உங்கள் உங்கள் மன் உங்கள் நல்ல மனசு இருந்துச்சுன்னா இப்போ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல மனசு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். என்னது கோ டு கிரேசி ரன். ஏமா நானே இங்கே வந்து பாக்ஸ் எடுக்க வந்திருக்கேன், கிரேசி ரன்னு அந்த ரே பாக்ஸ். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 காயின் கொடுத்துருக்கானுங்க, அதை கொடுத்துருக்கீங்களா டைமண்டு. ஸோ ரெண்டு டைமண்டு 200 காயின்னு 50 டிக்கெட்டு. வேணுமா ஆஃபர் வேணுமா ஆடி தள்ளுபடி, வாங்க வாங்கிட்டு போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போனால் வராது, நம்ம வசந்தன் கோல கிடைக்கிது ஆஃபரு, மறக்காம எல்லோரும் வாங்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த சீக்ரெட் பாக்ஸுன்றானுங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், பட் இன்னும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சத்தரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக பில்டப் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வீட்டை எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்குலாம் இருக்காது, பட் எப்படி சொல்கிறது, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு ஆட தெரியும் கேமு. ஸோ என்ன எனக்கு எவ்வளோ ஆட தெரியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் நடக்கிற அளவுக்கு அவ்வளோ கெத்தெல்லாம் இருக்காது. ஓகே இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கே வந்து கஷ்டப்பட்டோம். ஸோ கீழே இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கத்தை ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுக்குற இதெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இங்கே ஒரு ரெண்டாவது ஃப்ளோர் மாதிரி உருவாக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். இன்னும் உருவாக்கலை, ஏன்னா நான் வந்து டெய்லி கேம் ஆட மாட்டேன். அப்பப்போ விட்டு விட்டு ஆடுற ஒரே என்னது இது, இது ரிப்போர்ட்டா? யாரை நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்? நான் வந்து விட்டு விட்டு ஆடுவேன், டெய்லி ஆட மாட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து கரெக்டாக ரெகுலராக பில்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து இப்போ நம்ம வீட்டை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். டேய் இருங்கடா, ஏன்ட கூட்டமாக வரீங்க? ஓ நம்ம வீடு அவ்வளோ நல்லாவாக இருக்குது, இத்தனை பேர் வராங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட்டி. ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியல, ஆக்சுவலி இது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காரத்துக்கு ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவி நம்மளால வந்து டிவி செட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி செட் பண்ணி விட்டேன். அப்படி டிவி பார்க்குறதுக்கு வந்து ஒரு சேர் போட்டு வந்துங்க பாருங்கள், எல்லாம் டிவி பார்க்குறாங்களா வந்து. அப்புறமா வந்து இங்கே பாருங்கள், வாரு 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 ஓ வாரு வாரு ஓ ஓ ஓ ஓ ரசிகர்கள் வராங்க பாருங்க. இது வந்து டிஜே. ஸோ ஒரு டிஜே வாங்கி இங்கே வச்சிருக்கேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாய் ரூம் இங்க பாருங்க, இதுக்குள்ள போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக டாய்ஸ். ஸோ இந்த மாதிரி பொம்மை, அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறதுங்க, இது நல்லா இருக்கும் இங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி குதிக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு பொருள், நெக்ஸ்ட் வந்து ஏரோப்ளேனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டாய் ரூம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கேன். அப்புறமா வந்து இன்னொரு ரூம் வச்சிருக்கேன். ஏங்க இதுவரை ஆனோம்னா லெட்ஸ் டேக் செல்ஃபின்னு, வெயிட் கரோ பாய் வெயிட் கரோ. ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி உருவாக்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெட்ரூம் மாதிரி. ஸோ தூங்குறதுக்கு ஒரு பெட்டு மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு இங்கே பாருங்கள், தூங்குறதுக்கு ஒரு பெட்டு, அப்புறமா சும்மா உட்காரத்துக்கு சோஃபா அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய ரூம் கிரியேட் பண்ணிட்டு கிச்சனு நிறைய போட வேண்டியதான். அப்புறம் ரெண்டாவது ஃப்ளோர் உருவாக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பார்ட்டி மாதிரி போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் காயின் தேவை. ஸோ நம்ம நிறைய காயின் எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். ஸோ ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரியே ஓப்பன் ஆகும்போது அப்படியே ஓடிடணும், க்ளோஸ் ஆகினோடனே இங்கே பாருங்க க்ளோஸ் ஆகிட்டேன்னு உங்களால் வர முடியாது. ஸோ இப்போ ஓப்பன் ஆகும்போது மட்டும் தான் போக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மாரி, அதாவது வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டு மாரி. ஓகே இப்போ நம்ம வெளியே போயிட்டு வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதே பண்ணுவோம். அப்புறமா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வந்து நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அக்செப்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ நான் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ டக்குன்னு போய் அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோன்றீங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது, இத்தனை பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தா நான் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவோம், யோசிச்சு பாருங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து வழக்கமாக போகிற மாதிரி கிரேஜி ரன் போயிடுவோம். சிறுமட தம்பி மே உக்கான் அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிஜீவானா மே உக்கான் மே உக்கான் மே உக்கான் மே உ மே உ மே உக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து கிரேசி ரன் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வீடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் அடிச்சு நம்ம வீட்டை வந்து ஒரு குதுக்கலமாக மாற்றி விடுவோம். என்ன இது, என்ன பட்டன், என்ன பட்டன்றது, என்ன அது பட்டன் அனுப்புறோம்டே. இரு இரு நம்ம இது மேலே குச்சி பார்க்கலாம், என்னை அழுத்து பார்ப்போம். இரு நம்ம அழுத்துறான்னு பார்ப்போம். இரு இறா கையறா, ஏ கண்ட்ரி ப்ரோ கையறான்ற, நாங்கள் இங்கே அழுத்திட்டு இருக்கான். இரு இரு இங்கே போய் நிற்போம். இருங்க என்ன ஆகுது,
ரெடியே என்ன அழுத்துறா, அழுத்த மாட்டுறாங்க, என்ன அழுத்த மாட்டுறா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டேன். வழக்கமாக கிரேசி ரன் ஆடுற மாதிரி ரெண்டு கிரேசி ரன் ஆடுறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகேவா? ஓகே, பறந்து போட தம்பியா. மே ஊக்கான் அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிஜீவானா மே ஊக்கான். ஓகே, இப்போ கிரேசி ரன் போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். என்னடா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிச்சா? இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஓகே பிளே. ஓகே, எத்தனை பேர் வர போகிறாங்க தெரியலையே. எப்போ ஒருத்தங்களாவது வந்தாங்களே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வராமலே இருப்பாங்க. அப்படி வராமல் வந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், என்ன பண்ணுறது, நம்ம தனியாக ஓட வேண்டியதாக இருக்கும். ரெண்டு பேராவது இருப்போமே. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பறந்தே ஜெயிச்சிடலாம். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆ, நம்ம சப்ஸ்கிரைபரா? வாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே, நண்பர்களே லைக் பண்ணுங்க, நண்பர்களே லைக் பண்ணுங்க, நண்பர்களே. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். மே ஊக்கான் அரிகிவானோ டென்ட். ஐயோ, தப்பான வழியா? டேடே, என்னங்க இது, பறக்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி போச்சு. அப்போ நம்ம தேவைப்படுற இடத்துல தாங்க பறக்கணும். அன்வான்டாக பறந்தால் அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆபத்தில் போய் முடியுது, உயிருக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கு. ஓகே, எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் நம்ம வந்து இந்த பறக்கும் பாவை சக்தியை வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, பார்த்துக்கூட பார்த்துக்கூட. அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ. எப்படியா மாசா கெத்தா வீட்டிஜியா பறக்கோ? ஓய், ஓகே சீரம் போட சீரம் போடா. ஐயோ, தாண்டி போட தாண்டி போடா தாண்டி போட. எப்படி எப்படி மாசா கெத்தா இருக்கே. அண்ணே உரு அண்ணே ப்ளீஸ், நீ அண்ணே 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 டே டே டே, என்னதுடா இது? ஐயோ, இதுவா ரிப்போர்ட்டுக்கு ஏதோ போயிடுச்சு. பறந்து போடா பறந்து போடா. யாருக்கிட்ட யாருக்கிட்ட? ஐயோ ஐயோ, இதுவா இதுவா, இதில் நான் பறந்து போயிடுவேன். பறந்து போடா பறந்து போடா. ஐயோ, பறக்க முடியே பறக்க முடியே. என்னை மேலே ஏற்றி விட்ருங்க ப்ளீஸ், என்னை மேலே ஏற்றி விடுங்க. ஐயோ, போயிட்டாரு. ஐயோ, சிரிக்கிறாங்களே, ஜெயிக்க முடியலன்னு சொல்லி சிரிக்கிறாங்களே. ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சேன், முடியலையே. ஏங்க இது, ஏங்க அவங்கக்கிட்ட அந்த இந்த பவர் இருக்குங்க. அது பண்ணது ஸ்பீடான போகிற பவர் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து பறக்கிற பவர் இருக்குது. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல. ஏங்க, நாங்கள் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கானுங்க. என்ன கிஃப்ட்? அதெல்லாம் 300 காயினு ஓகே, 50 டிக்கெட்டு ஓகே, பரவாயில்லையே. இது ஐ எம் த சாம்பியன். ஓகே ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு மேட்ச் போயிட்டு ஜெயிக்கிறோம். ஓகேவா? ஜெயிக்கிறோம், இது தட்டி தூக்குறோம். என்னடா இது, இத்தனை பேர் வாங்க சேர்ந்து போகலாம், செம்மையாக இருக்கும். 6 பேர். அப்போ நம்ம வந்து 6 பேரும் போயிட்டு நினச்சிக்கோங்களேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, டக்குன்னு உள்ள போடா தம்பி, உள்ளே போ, உள்ளப்போ பிளே. எப்போ நல்லவளோ பிளே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே, அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிஜீவானா மே உக்கான். அது ஐ சேலஞ்ச் யூ ப்ரோ, ஜஸ்ட் அ கேம் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்கள் ஒரு கேமுக்கு போயிட்டு சேலஞ்சு, ஒன் வர்சஸ் ஒன்னுட்டு ஒன்று காணணுமா போகணுமான் இருக்கணும். ஓகே சரி, வாங்க இப்போ போகிறோம், நம்ம ஜெயிக்கணும். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. அப்படியே இதுவரை எதில் ஓப்பன் இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, ட்ரிக்கு ட்ரிக்கு. ஏங்க என்னங்க இது, நம்மளுக்கு இன்றைக்கி கெட்ட சகுனுங்க. இன்றைக்கி பறந்து போடா. அருகி வானோ டென் டென் முத பேச்சானோ டென் டென் அருகி வானா. ஓகே, கரெக்டாக நான் வந்து ஜம்ப் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோம். டே குச்சி போடா தம்பி. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குச்சிட்டு ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கூல்ட்ரிங்க் குச்சா இப்போ ஹை ஜம்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க் குஸ்ட்டு சில பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, தாண்டி போயிட்டாங்களே, டே கீழே இறங்கடா தம்பி. ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. ஐயோ, தப்பாக யூஸ் பண்ணிடா தம்பி. சீரம்படா சீரம்படா, இதை யூஸ் பண்ணிக்கூடா, இந்த டைம் யூஸ் பண்ணிக்கூடா தம்பி. அப்படியே மாலரு அப்படியே மாலரு. அவ்வளோ ஐயோ, ஜஸ்ட் ஏங்க ஜஸ்ட்டு இதுங்க ரொம்ப கிட்ட போய் அவுட் ஆகிட்டாங்க. சே, ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். பறந்து போடா மே ஊக்கா. அட்லீஸ்ட் தேர்டாவது போடாடே, செகண்டு போனால் கூட பறச்சு, செகண்டு ஃபர்ஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, தேர்டாவது போடா. பறந்து பறந்து போ பறந்து போ பறந்து போ. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஐயோ, கீழே இறங்க மூட்டியடா தம்பி, கீழே இறங்க மூட்டியடா தம்பி. ஓ, நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா, இருங்க பார்ப்போம் யார் இது, யார் ஃபர்ஸ்ட்டு, நானா யார். ஐயோ, தேர்டு. எங்கே பறக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. சரி ரைட், இப்போ நம்ம வந்து இது ஆடி முடிச்சா. சரி, இப்போ நம்ம வந்து அப்பியர் ஆஃப்லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிடுவோம். இருங்க இப்போ எப்படியே அப்பியர் ஆஃப்லைன். ஓகே, கொடுத்தாச்சு ரைட்டு. இப்போ நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோம். சீரம் 5 4 3 2 1 அதெல்லாம் டைம் முடிஞ்சிச்சேன், எவ்வளோ நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ டக்குன்னு விட்டு பெட்டு பேரடைஸ். இதை ஆடி நம்ம வந்து கொஞ்சம் காசு எடுத்து நம்ம வீட்டை கொஞ்சம் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அல்லவா. ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கா சேர்த்து வைப்போம். இப்போ நான் எப்படி உள்ள போகிறது ப்ளே. ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறோம், மாஸ்க் கட்டுறோம். டே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்க டே ப்ளீஸ்ரா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைங்கடா. என்னது எவ்வளோ நேரம், என்னது அன்டில் த நெக்ஸ்ட் ரவுண்ட், எவ்வளோ நேரம் நெக்ஸ்ட் ரவுண்டு. டே, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஆ, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, என்னது ஹவு மெனி டூ யூ சி. ஓ, எது, பன்னிக்குட்டி வித் பச்சை கலரா? ரைட்டு, பன்னிக்குட்டி வித் பச்சை கலரு. ஓகே, பன்னிக்குட்டி 1, நெக்ஸ்ட்டு 1 வந்துருச்சு, 2 3 ஓகே, 4 5 6 7 நெக்ஸ்ட்டு 8 9 10 11 12 13 14 வேறு 15 16
வேற ஏதாவது இருக்காடா 16, 17 அவ்வளோ 16ங்க கரெக்டாக முடிச்சாச்சு, கரெக்டாக தானே முடிச்ச தம்பி, 16 கொடுத்தல கரெக்டாக பார்ப்போம். அப்பா 16 கொடுத்தாச்சுங்க கரெக்ட் ஆன்சரு. ஓகே நம்ம வந்து ஜெயிச்சாச்சு போடுறோம். நான் ஜெயிச்சேன். ஆ எப்படியா ஜெயிச்சோமா மாசா கெத்தா? ஓகே நான் கிவ் மை பிரைஸ் போதாங்க, ஒரு மேட்ச் போதும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஓடிடுவோம். ஓகே டக்குன்னு வீட்டுக்கு போகிற வழிங்கடா இருக்கு, அதில் வீட்டுக்கு ஓட வேண்டியதான். சரி உடைய தம்பி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது பெட்டு ஷாப் போவாங்க. பெட் ஷாப் போயிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பெட்டு வாங்கணும். இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் வந்து ஒரு லெஜெண்ட்ரி பெட்டு வாங்க ட்ரை பண்ணலாம். சீக்கிரம்டா தம்பி, கோ அவுட் கோ அவுட். ஓகே இப்போ நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. ஓகே பெட் ஷாப் எங்கடா இருக்கு? பெட் ஷாப்பில் அந்த பால் எவ்வளோ? அந்த பெட் ஷாப்பில் லெஜெண்ட்ரி வாங்குறதுக்கு எவ்வளோ காசுன்னு தெரியல, 6000 ரூபா நினைக்கிறேன். இவங்க பார்ப்போம், 6000 ரூபாவா 1000 ரூபா தெரில. 1000 ரூபானா நம்ம டக்குன்னு போயிட்டு ஒன்று வாங்க ட்ரை பண்ணலாம். பட்டு 6000 ரூபானா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளோடா 3500, 2000 ரூபா, இது எவ்வளோ? 6000 ரூபா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. 6000 ரூபா கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காசு சேர்த்து தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காசு சேர்க்க வேண்டியது இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம். டே இவன் வேற தண்ணியில் போகிறான் டே தம்பியா, நீ ஏன் தான் தண்ணியில் போகிறடே, கம் அவுட்ற தம்பி, கம் அவுட். எதிர் நீ சலடி டே, சீக்கிரம் எழுதுறா. ஓகே அப்புறமா பார்க்குறவங்களாம், மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சீரும் போடா தம்பி, சீரும் போடா, பறந்து போடா. மேவுகான் அரிஜீவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிஜீவானோ மேவுகான். ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ ஓகே எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? பெயிண்ட்டு இதை இருக்கு, எங்கள் பெயிண்ட் அடிக்கிறது பண்ணுவானு. ஆ இதுதான் இதான் இதுதான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம். பெயிண்ட்டுக்கு வாடா தம்பி. இவ்வளோ ஓசிலெலாம் இருக்கா? ரைட்டு, எங்கள் ஓசிலெலாம் தரானுங்களே, நல்ல மனசுக்காரங்கடா இவனுங்க. ஓகே இது எவ்வளோ? 50 ரூபா. இவ்வளோ எப்படி இருக்குமாங்களா டிசைனை கொடுத்து பாரு. ஓ 50 ரூபாவா, பரவாயில்லையே நல்லதாக இருக்குது. இது எவ்வளோ? ஓ இது 50 ரூபா, எங்கே இது நல்லா இருக்குங்க. ஓகே இருங்க இது பார்ப்போம், இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆ இது நல்லா இருக்கே. ஓகே இதை வந்து நம்ம பை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இது கொடுத்துட்டேன். ஆ இது கூட இங்கே கொடுத்த, ஐயோ ஆசிரியப்பட்டுட்டே குமார், ஆசிரியப்பட்டுட்டே குமார். இருங்க நான் ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டேன், இங்கே பெயிண்ட் அடிப்போம் இங்கடி. ஓ இதுக்கா இது? ரைட்டு சரி ஓகே. அப்புறம் மேலே கூட இதுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுப்போம். ஓகே இது கொடுத்து பார்க்கலாம். இது கூட பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி வைக்கணும் அல்லவா? ஸோ ஏதாவது வைப்போம். பிளான்ட்டா எவ்வளோ? 500. உடப்பா விடு 500 ஓவர்ரா, இது அவ்வளோ ஒர்த்தாக இருக்க மாதிரி இல்லை. எங்க இது ஒன்று வாங்கலங்க, இவ்வளோ 7000ஆ? ஒர்த்து தான், 7000 ஒர்த்து. பட்டு நம்மகிட்ட காசு இல்லையே. ஓகே வேறு எதாவது வைக்க முடியுமாடா? வேறு எதாவது வைக்க முடிஞ்சாதான் பரவாயில்ல இருக்குது. சைன் இது எவ்வளோ? 500. இதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு நேரம் சேர்த்துருவோம். ஸோ காசு சேர்த்து நம்ம அப்புறமா வாங்கிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, எல்லாம் வந்து ரொம்ப காசு கேட்குறானுங்க. இந்த பெட்டுக்கு வேறு இது தண்ணி தேவையா? தண்ணி குடிப்போம். சீரம் சீரம் எப்படி எப்படிங்க பாருங்கள். குஷி, ஒரே குஷி. தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷி, தண்ணி குடிக்கிறவன் பார்த்து பாருங்கள் தலைவர் எவ்வளோ குஷியே. அந்த சிரிப்பை பாருங்கள், அங்கே பாருங்கள் என்ன குஷி. சீக்கிரவா. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. நண்பர்களே வந்து லைக் போட்டு போங்க நண்பர்களே, வீட்டுக்கு வீட்டுக்கெலாம் வரீங்களா? ஒரே ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. எவ்வளோ லைக்கு? அங்கே பாருங்கள் 43 லைக்கு. மே ஊக்கான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரதான் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆமாம் இந்த இடத்துல வரது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா என்ன? ஏ இதனோட இது ஈஃபில் டவர் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது என்னன்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே நிறைய இடம் இருக்குது, நம்ம ஒன்றுமே வந்து டிஸ்கவர் பண்ணாமலே இருக்கும். ஓகேங்க, எங்கே இதுக்குள்ளே போக முடியுதுங்க? ஏ என்னடா இது? ஓ எங்க பயங்கரமாக இருக்குங்க. ஓ இதுதான் வந்து இது, இது இதெல்லாம் வந்து இந்த இடத்தோட தலைநகரமா? இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் பார்க்க முடியுன்னு நினைக்கிறேன். எங்கே பயங்கரமாக இருக்குங்க, வேற லெவலு. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். ஓகே செல்ஃபியோட நாய்க்குட்டி கூட சேர்ந்தே ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். ஆ செல்ஃபியோட செல்ஃபியோட கமான் கைஸ், கமான் கமான், லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. ஆ இங்கே வேணா, இங்கே வேணா, இங்கே 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 எடுக்கணும். அந்த இது பேக்ரவுண்ட் நல்லா, ஆ இப்படி எடுப்போம், வெறித்தனமாக இருக்கும். கமான் கைஸ் கமான் கைஸ், லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. எல்லாரும் தள்ளிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கொரோனா காலம், கூட்டமாக வராதிங்க தம்பியா, கொரோனா வந்துடும்ல, கொஞ்சமாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ சரி இப்படி கூட்டமாக எடுத்து விடுவோம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ நான் போஸ்ட் செய்ய போகிறேன். என்னடா போஸ்ட்டு, என்னென்ன தெரியல, ரொம்ப அநியாயத்துக்கு ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆ இப்படி எடுப்பாங்க, நம்ம மூஞ்சி தெரியுமே எடுத்து விட்ருவோம். ஓகே டேக் த ஃபோட்டோ. ஐயோ ஊ இஸ் தட் கண்ட்ரி ப்ளோ, என் ஃபோட்டோ மறைச்சிது, என் மூஞ்சை மறைக்காதீங்க ப்ளீஸ். இருங்க இருங்க இருங்க, வெயிட் கரோ பாய், வெயிட் கரோ. ஏங்க இப்படி இருந்தாலும் மெடிங்க ஃபோட்டோ எடுக்கிறது, கொஞ்சமாக வெயிட் பண்ணுமாலவா, எவ்வளோ கூட்டம். ஓகே இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு, இப்போ இதை வந்து ஷேர் பண்ணி விட்ருவோம். ஷேர் ஆன் ஃபீடா? ஓகே இப்போ நம்ம போடுறோம். எவ்வளோ லைக் வருதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு 100 லைக் கொடுங்க நண்பர்களே. இருங்க நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பழைய போஸ்ட்லாம் எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
எவ்வளோ 100 வந்துச்சாரா? ஓ மை காட், 300! எங்க பரவாயில்லைங்க, இன்னும் 500, எங்க இன்னும் இவ்வளோலாம் கொடுத்துருக்கீங்க. ஐ தேங்க்யூ நண்பர்களே, நான் நினச்சி நான் கூட ஏதோ 50-60 தான் வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் நீங்கள் வந்து 500 கொடுத்துருக்கீங்க, அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காயிடுச்சு. யார் அது, என்னது ப்ரோ பிளேயர், ஹூ இஸ் தட் கை ப்ரோ பிளேயருங்க, உள்ளே போய் பார்க்குறேன். ப்ரோ பிளேயர் யார் அது, வீடு உள்ள பயங்கரமாக இருக்குமோ, என்னது இது ப்ரோ பிளேயர், மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயரா, எங்க மனசாட்சியே இல்லாமல் ப்ரோ பிளேயர்னு போட்டு வச்சிருக்கான். சரி விடுங்க, நம்ம மட்டும் ப்ரோ பிளேயரா என்ன, நம்மளே வந்து மனசாட்சியே இல்லாமல் ப்ரோ பிளேயர் சொல்லி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி நம்ம இவர் வந்து இந்த ப்ரோ பிளேயர் போட்டிருக்க பார்த்தீங்களா, இவர் வந்து நம்மளை மாதிரி ஆள் போல ப்ரோ பிளேயர் சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து என்னன்னு தெரில, நம்ம ஒரு ஒரு இடமா போய் செக் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எங்க அங்கேன்னு பாம்புலாம் தொங்குது, என்னண்டாது என்னது இது, இது பாம்புலாம் இருக்கு. ஓ, ஹேர் கட் ஷாப்பா, அது ஹேர் கட் ஷாப் தான் நினைக்கிறேன். அது பாம்புலாம் தொங்குது, ஏங்க என் ஓ சூ ஏங்க எஸ்ஸுங்க, நான் கூட பாம்பு நினச்சி பயின்ட்டேன், பாம்புல எஸ் என்னது. ஓ, நாய்க்குட்டியை கொஞ்சணுமா? ஓ, கொஞ்சத்துக்கு ஒரு டைமு, தூக்குறதுக்கு ஒரு டைம், என்னடா டே நியாயமாக இருக்காடா. ஓகே, இப்போ நம்ம வந்து நாய் ஃபஸ்ட் கீழே போட்டு கொஞ்சணுமா, எங்க லெவல் 4 போயிடுச்சுங்க இது. ஓகே, ஃபஸ்ட் நாய் கொஞ்சம் விட, கொஞ்சரா கண்ணே என் மீது சாயவா. ஓகே, கொஞ்சாச்சே, இப்போ கையில் தூக்கிவா, இந்த கையில் தூக்க தம்பி. ஓகே, இப்போ நம்ம வந்து கையில் தூக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மிஷின் முடிக்கலாம். நண்பர்களே, நான் உங்கள் வீட்டுக்கு வர நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர முடியாது, நான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸா டெலிவரி, இது என்னது, ஓ ரெண்டுமே பிஸா தானா? சரி ஓகே, நம்ம பிஸா டெலிவரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அண்ணன் வந்துட்டா சரி, அது பண்ண தராது, ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ அந்த டெலிவரி தான் பண்ண போகிறோம். ஓகே, என்னடா ஆளையே காணும், ஏ எங்கடா, ஓ இது சாப்பிட்றதா, ஏங்க இது டெலிவரி இல்லைங்க, சாப்பிட்றதுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்கூல் போவோம். இந்த ஹை ஸ்கூல் நம்ம போனோம் ஒரு நாள், பட் உள்ளே வந்து நம்ம ஒழுங்காக செக் பண்ணல. இப்போ போய்ட்டு உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, என்னடா இது, ஏதோ ஓ இது ஓப்பன் பண்ணுறது, ஓங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே, ரைட்டு, பரவாயில்ல, நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இது என்னது, ஓகே இங்கே ஏதோ மாற்றலை, பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எதாவது கொண்டு வந்திருக்கீங்க, இங்கே எதுவும் ட்ரெஸ்ஸுங்க. ஓகே, ட்ரெஸ்ஸு போட, ஓகே ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. இப்போ நம்மளால் பறக்க முடியாது, ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் அல்லவா. ஸோ இப்போ நம்மளால் வந்து பறக்க முடியாது. ஐயோ ஐயோ, சக்திமான் போயிட்டானே, இது நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். நம்ம சக்திமான்றதாங்க நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு இனிமேல் வந்து நம்ம சக்திமான் தான் கெத்து. ஓகே, வேர் இஸ் மை ட்ரெஸ், ஆ ட்ரெஸ் வந்துச்சுரா, காஸ்டியூம் மாற்றி விட்றா, எங்கே இருக்கடா என் காஸ்டியூமு, ஆ இதை போட. ஓகே, போட்டாச்சு, வந்துச்சு நினைக்கிறேன், இது காஸ்டியூம் வந்துச்சு, டே தம்பியே வெளியே வா, ஆ வந்துச்சுங்க, சக்திமான் மேவு கான் அருகி வானோ டென் டென். ஓகே, வரத இடம் இருக்காடா, எங்க வரத இருக்கிற மாதிரி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயாச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் கட்டிங் ஷேவிங் ஷேவிங். ஓகேங்க, இப்போ நம்ம பேசாமல் எங்க இது இன்னொன்று இருக்குங்க, இது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு கிரேசி ரன் போவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு கிரேசி ரன் போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே சீரம் சீரம், ஓகே டக்குன்னு எங்கடா இருக்கு கிரேசி ரன், கிரேசி ரன் ஆ இங்கே இருக்குங்க, ஒரு கிரேசி ரன் போகிறோம். நம்ம இந்த தடவை ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம், போன தடவை ஜெயிக்கல, பட் இந்த தடவை நம்ம வந்து ஜெயிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே, ஓ 5 பேர்லாம் போக முடியுமா, சீக்கிரம் கோவா, எப்படி உள்ளே போயாச்சு, எப்படி அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு. இந்த தடவை எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல, 6 பேர் வருவாங்க நினைக்கிறேன், 1, 2, நான் என்ன சேர்த்தா 3, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் வரலாம், 4. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பேர் வந்தாச்சு, இன்னும் 2 பேர்கள் வரலாம், வராங்களோ இல்லையான்னு பார்க்கலாம். சீரியஸ் என்ன வரீங்க, 1, 2, 3, ஓகேங்க, 4, 5, 6 பேர் வந்தாச்சுங்க. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம போகிறோம், மாஸ்க் கட்டுறோம், ஆண்டவா என்னை காப்பாற்றிடு. டே ஏங்க, இது ஆனவுனா ரிப்போர்ட் பிளேயர் வருதுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சிக்காரன் செய்கிற துரோகம் இதெல்லாம். ஆனவுனா ரிப்போர்ட் பிளேயரு, ரிப்போர்ட் பிளேயர்னா எப்படிங்க, ஒரு மனுஷன் எப்படி உயிர் வாழ்றது, இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரத்த பூமிங்க இது. ஆனவுனா ரிப்போர்ட் பிளேயர்னு வருது, ஸ்க்ரீனை மறைச்சி மறைச்சி விட்டுறானுங்க. அதனால தான் நான் வந்து போனாலும் உங்களுக்கு ஜெயிக்கல, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். அப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு. ஓகே சீரம் போட தம்பியா, மேவு கான் அரிஜிவா, ஐயோ ஐயோ டைம் யூஸ் பண்ணிப்பாங்களே, டைம் யூஸ் பண்ணிப்பாங்களே. அப்பா பார்த்து போட தம்பியா, ஓகே பறந்து போட, பறந்து போடா, பறந்து போ, பார்த்து நீங்களாம் கேட்கலாம், டே ஏன்டா பறந்து ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவில் ஏதோ பவர் வச்சிருக்காங்க, ஸ்பீடாக ஓடுற மாதிரி ஏதோ பவர் வச்சிருக்காங்க, ஜூஸ் குசு பறந்து வராங்க. அதுமாரி வந்து நான் ஜூஸ்லாம் குடிக்கல, ஸோ அதுக்கு பல நான் வந்து பறந்து பறந்து போகிறேன், சக்திமான் மாதிரியா பறந்து பறந்து போகிறேன். ஓகே சீரம் போட தம்பியா, ஆ பார்த்து பார்த்து, ஓகே வந்தாச்சு, ஓகே பார்த்து பார்த்து உள்ள போட, வந்தாச்சுங்க, ஐ எம் த வின்னர், வெற்றி, ஐயோ டே கீழே குதிக்கிறாடே, தப்பு பண்ணிட்டடா, வந்துட்டு போகிறாங்கடா, எப்போ வந்தாச்சுங்க, ஆண்டவா ஃபஸ்ட்டு தானே,
ஃபர்ஸ்டா செகண்டா? இருங்க பாப்போம். ஐயோ எத்தனை தடவை தெரியலையே, ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். எப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட், ரெயின்போ கேட் இஸ் த வின்னர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டை கொடுத்து விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்கி வச்சிருவாங்க நம்ம வீட்டில். ஏன்னா நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அது வந்து அலங்கோலமெல்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, நிறைய பொருள் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கி நம்ம வீட்டை கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெக்கரேட் பண்ணி விட்ருவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பறந்தப்படா தம்பியா மே ஊக்கா நரிகிவானோ டென் டென் முஜ பேச்சானோ டென் டென் அரிகிவானா மே ஊக்கான் மே ஊக்கான் மே ஊக்கான் மே ஊ மே ஊ மே ஊக்கான். ஏங்க என்னது என் வீட்டு மேலே ஜொலிக்குது, என்னது அது? ஏங்க ஃபஸ்ட்டு வந்து அது ரெட் கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கோல்டன் கலரில் ஜொலிக்குது. ஓ நம்ம வந்து பெரிய லைட்னு சொல்ல வரானுங்களா? ரைட்டு, பரவாயில்ல, ஏதோ பண்ணி விட்டுருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குவோங்க. பஃப்பு காசு குத்து வாங்க முடியாது, ஓசியில் இருக்கணும். எங்கள் ஓசியில் நிறைய பொருள் இருக்குங்க. ஆனால் பாவி இது தெரியாமல் போச்சுடா தம்பியா, ஓசியிலே இவரை பொருளா? ஓகே, இதெல்லாம் வாங்கி போடுவோம். ஓசி தானே, எடுத்து போகிறோம். எங்கேயாவது திருப்பி விட, இப்படி திருப்பி எங்கேயா சைடில் கீழே போட்டு விட்ருவோம். இங்கே போடுவோமா? இங்கே இங்கே வேணாங்க, அது கரெக்டாக இருக்காது. வேற எங்கேயா கொஞ்சம் பார்த்து நல்லா யோசிச்சு போடணும். இப்படி கீழே இறக்கி விட, கீழே இருக்கு. ஓகே, அங்கே இந்த ரூமில் ஒன்று போவாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆ ரைட் ரைட்டுங்க, இந்த இடத்துல ஒன்று போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தாங்க. ஓகே, இங்கே ஒன்று போகிறோம். ஐயோ ஏண்டா தம்பி ஏண்டா, எதுக்குடா இந்த அவசரம்? பார்த்துடுறா பார்த்துட, இங்கே ஒன்று போடுவோம். இங்கே எடுத்து இரு திருப்பி விட, இப்படி திருப்பி விட்டு நம்ம அந்த சைடில் ஒன்று போட்டுருவோம். ஏன்னா வந்து நம்ம உட்காரத்துக்கு இடம் வேணும் அல்லவா, வீடு என்றாலே உட்காரத்துக்கு தான், உட்கார தான் மெயின், அதுவே இல்லைன்னா எப்படி? ஓகே, இங்கே போட்டு விடு. ஓகேங்க, இப்போ வந்து சேர் ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சேருக்கு பார்த்தீங்களா, இது இங்கே இருக்கட்டும், இது வந்து கரெக்டு தான். ஸோ ஒரு சோஃபா எடுத்து இங்கே போடுவோமா? என்ன இங்கே போடுவோம், போட்டு விடுவோம், என்ன பண்ணுறது வழி இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டு விட்ருவோம். சரி ஓகே, வேறு ஏதாவது இருக்கா ஓசியில் தான் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி போடுறேன். ஆ வேறு ஏதாவது ஓசியில் தர மாதிரி இல்லை இவனுங்க. பலூன் 300 ரூபா 600 ரூபா சாரும் 600 ரூபாவோட டி இதெல்லாம் ஓவர்றானா? அநியாயமாக கேட்குறானுங்க, அநியாயமாக கேட்குறாங்கன்னா ஒரு அளவுக்கு கேட்டால் பரவாயில்ல, அநியாயமாக கேட்குறானுங்க. என்ன பண்ணுறது கேமரு, என்ன சொல்றது? ஓ கேமர் சாரா, இங்கே பயங்கரமாக இருக்குங்க. ஓ இது வந்து 1000 ரூபா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இது விரித்தனமாக 70 இடம் இது. ஏங்க நம்ம வந்து காசு கச்சிச்சுன்னுச்சுவோங்களேன், நம்ம அது வாங்குகிறோம், மாஸ்க் கட்டுறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 70 டைமண்ட்ஸ் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகலை. நம்மக்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு தேவை. ஸோ 10 மடங்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து போக முடியும் அல்லவா. ஸோ இப்போ நம்மகிட்ட 7 இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வந்து நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுட்டு ஏ பறக்கும் சாரா டே, எவன்டா என் சாரை பறக்க வச்சுது? இருங்க நம்ம சார் வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கீங்கண்ணா என் சாரு. டே சாரு, எங்கங்க சாரு போச்சு? ஏங்க இருங்க, சாரு இங்கே பறந்துட்டு இருந்துச்சுங்க. ஐயோ சாரு இங்கே போச்சுன்னு தெரியல, எவன்டா பறக்க விட்டோம் வானத்தில்? ஏங்க எவனோ வானத்தில் பறக்க விட்டாங்க என் சாரை. ஐயோ வானத்தில் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஓ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா? அட பாவிகளை கீழே இறக்கி உனக்குடா. கண்ட்ரி ப்ளோ செகண்ட் ஃப்ளோர் எவன்டா போட்டுது? ஓ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போ. சார் இடே, சார் எடுத்து இந்த டெடி பேர் பக்கத்தில் போட்டால் வானத்தில் பறகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டு விட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே இருங்க, செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி வேர் இஸ் த செல்ஃபி? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய். நான் வந்து பார்ட் 5ல வந்து கொஞ்சம் வீட்டை இன்னும் கொஞ்சம் லைட்டாக டெவலப் பண்ணி ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.